மம்தா பே பானர்ஜி ச பெரிய லெவலில் நீ எத்தனையோ வருஷங்கள் வந்து அரசியல் இருக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்து அந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த மிக கொடூரமான ஒரு இது அந்த பெண்ணுடைய அம்மாவே வந்து மம்தா பேனர்ஜி தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்க அவரே ஊர்வலம் பண்ணது முட்டாள்தனமான முடிவு ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இப்படிதாங்க எல்லாருமே முட்டாள்தனமான தான் எடுப்பாங்க தான் நிதிஷ்குமார் ஓடிட்டார் இது முட்டாள்களின் கூட்டம் இது பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியைச் சேர்த்த ஒரு மந்திரி உதயநிதி அவரும் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்டோட மந்திரி ரூம்லயே போய் உட்காரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவராச்சும் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி மந்திரியே டி ஷர்ட்டில் அவராச்சு ஒரு சட்டசபைக்கு வரும்போது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பிளே பாய்னு தானே சொல்லுவாங்க ராகுல் காந்தி விளையாட்டுத்தனமான ஒருவர் எல்லாத்துலேயுமே அவர் நடந்துக்கிறது எல்லாம் ஒண்ணு சீலியஸா இது பண்ணுவாங்க பார்லிமெண்ட்லேயே தூங்குற சீன் எல்லாம் வருது பாத்தீங்கல்ல பார்லிமெண்ட்லேயே வந்து தூங்குறது ஐபிஎஸ் அதிகாரியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வெக்கக்கேடான விஷயம் இப்படியா இதுவரை ஐபிஎஸ் அதிகாரிகள் போய் அவரங்க போய் ஒரு கடவுள் கொடுத்தாரு என்ன அடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி இவர் போய் கொடுத்துருக்காரு ஒரு பொம்மை முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு பார்ட் டைம் முதலமைச்சர் பகுதி நேர முதலமைச்சர் காலையில் வருது வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சதை காமிக்க சொல்லுங்க கருணாநிதி மிகப்பெரிய ஆளுமைங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிம்பம்ங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கூட நாகரிகமா பேச மாட்டாருங்க யோ போயா வாயாம்பாரு ஐபிஎஸ் அதிகாரியில திராவிட இதுலயே நேர்மையாக இருந்த ஒரே மனிதர்கள் வந்து தான் இதுக்கு இந்த கூட்டம் வந்துக்கிட்டு முப்பது கோடி முப்பதாயிரம் கோடின்னு பேங்க்ல பணம் போறாங்க திராவிட மாடலே அழிஞ்சு போச்சு இவங்க இந்த கவர்னர் இருக்கானே அவன் அவர்கிட்ட இருக்கானே அவன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறான் கவர்னர் பதவிக்கு அவ்வளவு மரியாதை இருக்குன்னு சொல்ற ஸ்டாலின் கவர்னரை அவன் இவன்னு பேசினார் கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் திட்டமாட்டாங்க ஏன்னா கூட்டணி போது முன்னாடி எல்லாம் சீட்டுகள் தான் பகிருவாங்க இப்போ நோட்டுகளையும் சேர்த்து பரிமாறு இதே ஈவரா இருக்கும் போது பூணூல வெட்டினாங்க குடுமைய வெட்டினாங்க பாப்பா பாப்பான்னு தான் கருணாநிதிலிருந்து பெரிய ஈரிவரா அவரை கூப்பிடுவாங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க பிராமணர்கள் சாமி படகு சாமி சிலை எல்லாம் செருப்பால அடிச்சாங்க இளைய பாரத முயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேதாஜி மக்கள் கட்சியோட தலைவர் மற்றும் வழக்கறிஞர் வரதராஜன் சார் தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப பாதிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநில அளவில் பேசிட்டே இருந்தோம் சார் இப்போ இப்போ இங்க வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவுமே கிரியேட்டாக இருக்குது சார் அதுக்கு நம்ம இந்த விஷயம் இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டுருக்கிற ஒரு டாக்டர் அவங்களோட ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்லே நடந்த அந்த ஒரு விஷயம் அந்த கேஸ் எல்லாம் படிக்கக்கூட முடியல சார் ரொம்ப பதிருச்சு ஸோ இது நடுவில் அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து மம்தா பானர்ஜி அவங்க பேரில் ஒரு அதிருப்தி வந்துடுச்சு இப்போ யாரை எதிர்த்து சார் அவங்க வந்து அந்த பேரணி நடத்த போகிறாங்க போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு மக்கள் நடுவில் இது ஒரு கேள்வியாகவே இருக்குது சார் அவங்க தான் மேற்கு வங்காளத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் அவங்க தானே முதலமைச்சர் அந்த நிர்வாகத்தில் நடக்கிற எந்த தகவல்களாக இருந்தாலும் அதற்கு முதலமைச்சராக அவரு தான் இருக்கணும் அந்த பிரச்சனை அந்த இன்சிடென்ட்டு நடந்தது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த பெண்ணு கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் வேலை செய்ய வந்து நிர்பந்தப்படுத்துருக்காங்க அதில் வந்து அதுக்கப்புறம் அவங்களது டயர்ட்னஸ்ஸு இதானதில் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க ஓய்வு எடுக்கும்போது அதன் பின்னால் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்போ ஒரு முதலமைச்சராக தன்னுடைய மாநிலத்தில் ஒரு இதில் மருத்துவமனையில் நடந்த ஒரு இதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பே இருக்கணும் இல்லை அவங்க இதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பே இருக்கணும் அது வந்து ஸ்பான்டேனியஸாக பெண்கள் மத்தியில் பெண்களுக்கு இப்போ மோசமான கொடூரம் நடந்திருக்கு நிர்பயாவுக்கு வந்து டெல்லியில் நடந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கோபப்பட்டு பெண்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் தூண்டுதல் இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக எதிர்த்து ஊர்வலம் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு வந்து அவங்க தான் எல்லா வகையிலையும் அவங்க பொறுப்பு எடுக்க வேண்டிய ஒரு இதில் இருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ரொம்ப சிம்பிள் இது வந்து சமாளிக்கிறதுங்கிறது நம்ம அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் கற்றுக்கிட்டு போகணும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க தெரியுமா உடனே ஒரு கமிஷனை வச்சுட்டோம் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னு இப்போ இதுக்கு என்ன பண்ணாங்க ஸ்டெர்லைட்டுக்கு ஸ்டெர்லைட்டில் அத்தனை பேர் செத்தாங்க ஒரு கமிஷன் ஸ்டாலின்லாம் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் ஒரு கமிஷன் போட்டோம் அப்படின்னு மக்களை அடைக்கிறாங்க ஸோ இதே மாதிரி மம்தா பானர்ஜி இந்த பிரச்சனை பெருசாக்காம தப்பு தான் இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட கமிஷன் ஆஃப் என்கொயரி போடுறோம் நீ அறிக்கை வந்த ஒன்றா பண்ணுறோம்னு சிம்பிளாக சொல்லிட்டு ஆனால் அது மம்தா பானர்ஜி இப்போ எப்படின்னா அவருக்கு முக்கியமான ஆலோசகர் வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கூப்பிடுவாங்க போன்ல வந்து அவர்கிட்ட என்ன சொல்றீங்க இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆலோசனை கேட்பாங்க மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து ஆஃப் லேட் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜாம் பண்ணதுனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அதனால இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு கூட பிரச்சனை வந்தோன்னே தான் ஃபோன் பண்ணாங்க உடனே வாங்க அப்படின்னு சோ இத வந்து அவரை கூப்பிட்றாங்க அப்ப அவர் கொடுத்த அந்த மேதாவி கொடுத்த ஐடியா தான் இது நீங்களும் ஊர்வலம் போகுங்கிற முட்டாள்தனமான ஐடியா பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஐடியா இப்போ இவங்க யாரை எதிர்த்து வந்து அந்த போராட்டம் அது வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஐடியா ஒரு அரசியல்வாதியாக அவர் சந்திச்சிருந்தாருன்னா கமிஷன் ஆஃப் என்கொயரி விசாரணை கமிஷனு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு போட்டிருப்பாரு அவன் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல்வாதி இல்ல அவன் வந்து ஒரு ஐடி இதை யூனிட் வச்சுக்கிட்டு மக்களுடைய பல்ஸை பார்த்து ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணி தான் அவருக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அவர் அவருடைய ஆங்கிளில் கொடுத்த ஐடியா தான் இது இப்போ கெட்ட பேர் வந்து அவருக்கு வந்துருச்சு இவ்வளவு நாட்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கூட தெரியல அப்படிங்கிறது மிஸ் ஃபயர் ஆகிடுச்சு பூமரேங் ஆகி போச்சு அதுதான் விஷயம் அதனால் இதில் வந்து மம்தா பானர்ஜி சறுக்கி இருக்காங்க பெரிய லெவலில் எத்தனையோ வருஷங்கள் வந்து அரசியலில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்து அந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த மிக கொடூரமான ஒரு இது அந்த பெண்ணுடைய அம்மாவே வந்து மம்தா பேனர்ஜி தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்க ஏன்னா முதலமைச்சர் தான பொறுப்பு நிர்வாகத்துக்கு தலைமை தாங்கிறது அவங்க தான் அதனால் இது மம்தா பேனர்ஜி தான் பொறுப்பு அவர் எடுத்த இந்த மூ வந்து அவரே ஊர்வலம் பண்ணது முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறது ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இப்படி தாங்க எல்லாருமே முட்டாள்தனமான தான் எடுப்பாங்க அதனால தான் நிதிஷ்குமார் ஓடிட்டார் இது முட்டாள்களின் கூட்டம் இது பண்ண முடியாது இப்போ என்ன ஆச்சு கேரளாவில் கம்யூனிஸ்டும் அவ்வளோ வெளியது இருந்தது அது ஏற்கனவே வார்னிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பயங்கரமான மழை வரப்போகுது அதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் வயநாட்டில் ஏற்கனவே இது மாதிரி மண் செறிவு சில நாட்டு முன்பு வந்து உயிர் சேதமெல்லாம் ஏற்பட்டது அப்போ எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஸோ ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கூறம் எல்லா முதலமைச்சர்களுக்குமே நிர்வாகத்தில் வந்து போதிய அனுபவம் இல்லை அதில் பல முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போலியான எல்லாருமே நம்மளோட முதலமைச்சர் எப்போதுமே கேட்டுட்ருக்கிற ஒருத்தர் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு விஷயங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்ட ஒரு கேள்வி அவர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு அவர் பேசுகிற அந்த ஒரு இதில் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு அது இப்போ உண்மையாகவே ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்கு சார் ஏன்னா இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவலான ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியாக பார்க்கும்போது இப்போ எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு இதுல ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கு இவர் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ்பிளான ஒரு பதில் சொன்ன எதிர்பார்த்திருப்பாங்க பட் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை இல்ல அது நம்ம பெருசா எடுக்க வேண்டிய வார்த்தை வேற ஒரு பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அந்த டைம்ல இத கேட்ட அவர் வந்து அத பேச விடாம அடுத்த டாபிக் போறதுனால என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு பட் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே இல்லாத ஒருவர் தான் எந்த எதிர்கட்சி தலைவராது இந்திய சரித்திரத்தில் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டு பார்லிமெண்ட்டில் போய் உக்காந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியைச் சேர்த்த ஒரு மந்திரி உதயநிதி அவரும் ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டோட மந்திரி ரூம்லையே போய் உட்காரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவராச்சும் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி மந்திரியே டீ ஷர்ட்டில் வர்றாரு ட்ரெஸ் கோடுங்கிறது சாதாரண அலுவலகங்களுக்கே இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு டீசெண்டாக அது பண்ணணும் நீங்கள் எப்பவும் பிக்னிக் போகிறீங்க சொந்த விழாக்களுக்கு போகிறீங்க அது இப்போ உறவினர்கள் விழாக்களுக்கு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கேஷுவல் வேர் வந்து நீங்கள் போடணும் ஒரு சட்டசபைக்கு வரும்போது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பிளே பாய்னு தானே சொல்லுவாங்க ராகுல் காந்தி விளையாட்டுத்தனமான ஒருவர் எல்லாத்துலேயுமே அவர் நடந்துக்கிறது எல்லாம் ஒன்றும் சீரியஸாக அது பண்ணலாம் இங்கே பார்லிமெண்ட்லேயே தூங்குகிற சீன் எல்லாம் அதில் வருது பார்த்திங்கல்ல பார்லிமெண்ட்லேயே ஒரு தூங்குறது ஸோ அவர் இது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை இதில் டிஸ்ட்ராக்ஷனுங்கிற வார்த்தை வந்து திசை திருப்பாதீங்கங்கிறது தான் ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஜெக்டை பேசுனீங்கன்னா அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை பெருசாக எடுக்க வேணாம் பட் அதுக்காக அவர் வந்து ஒரு தகுதியுள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக நான் நினைக்கல அவருக்கு என்ன செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதே மாதிரி நகைச்சுவை உணர்வோடு தான் இருக்கும் அதனால் இதுக்கு இதை வந்து பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை அப்படிங்கிற நாட்டில் அவரை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பார்லிமெண்ட்லயே போனாரு மோடியை கட்டி பேசிட்டே இருக்கும்போது கட்டி பிடிச்சத பத்தி பரவாயில்ல மோடி எவ்வளவு வயசுல மூத்தவர் இவருக்கு எவ்வளவு கட்டி பிடிச்சா பரவாயில்ல அங்கிருந்து திரும்பி வந்துகிட்டு மத்தவங்களை பார்த்தி கண்ணடிச்சா கண்ணடிச்சாரு அது அதுல வந்து அந்த எல்லா இதுலயும் வந்து அப்ப என்ன அர்த்தம் கட்டி பிடித்தது வந்து பொறுப்புள்ள ஒரு பதவியில இருக்கிறவங்க அப்படி பண்ணலாமா ஒரு பிரைம் மினிஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு வெளியில வந்து கண்ணடிச்சா என்ன அர்த்தம் சோ இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள் தான் அவர்கிட்ட இருந்து நம்ம இதுவரை பார்த்துருக்கோம் அதனால இருந்து டிஸ்ட்ராக்ஷன்கிற வாழ்த்து ஒன்றும் இதை விட முட்டாள்தனமெல்லாம் அவர் பெண் நெக்ஸ்ட் வந்து இந்த கட்சி வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்கீங்க சார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேர்ல இந்த மாதிரி சீமான் கட்சி அவர்கள் சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான மாத்தி மாத்தி இங்கேயும் வந்து இப்போ வந்து வழக்கறிஞர் அவர் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பிரெஸ் மீட்ல பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாரு இது எப்படி சார் அதாவது நான் காவல்துறையில இருந்தேன் அதனால் வந்து காவல்துறையை மதிக்கிறேன் போலீஸ் பிளட்டுங்கிறது என் உடம்புல ஓடுது ஆனால் அதற்காக அதை விட பெருசு மனசாட்சிங்கிறது மனசாட்சி படி தான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் காவல்துறை அதிகாரி அவரை நான் சப்போர்ட் பண்ணணும் அவர் பக்கம் நியாயம் தான் சப்போர்ட் பண்ணு இந்த பிரச்சனையில் வந்து நடந்த தப்பு எங்கே சீமான் மேலே என்ன தப்பு அவங்க மேலே என்ன தப்புன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் சாட்டை துரைமுருகங்கிறவரை திருச்சி போலீஸார் கைது செய்தார் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கொண்டு போய் கோர்ட்டில் விடும்போது அவங்க வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னுட்டாங்க அவர் வந்து கைது செய்ய மாட்டான் வழக்கம் என்ன பதிஞ்சுக்காங்கிட்டான் சரி அதுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவரை வந்து இவங்க விசாரிச்சாங்க போலீஸ் அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஃபோனை பறிச்சாங்க அது எப்பவுமே போலீஸ் செய்யணும் ஏதாச்சும் ஒரு குற்றம்னா போலீஸ் வந்து போனை பறிச்சாங்க ஆனால் இது போனை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றம் கிடையாது என்னன்னா ஒரு கொலை நடந்துருச்சு மிகப்பெரிய திருடு நடந்துருச்சு கிட்னாப்பிங் நடந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போலீஸ் ஃபோனை பறிக்கணும் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் அவர் என்ன ஒரு பாட்டு பாடிட்டார் இதில் என்னெந்த ஃபோனை பறித்து இதில் என்னத்தை நீங்கள் பெருசாக கிழிக்க போறீங்க காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ கீழ்த்தரை நாங்கள் இருக்கும்போது பார்த்த காவல்துறை வேற நாங்கள் இருக்கும்போது பார்த்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வேற இப்போ இப்படி எல்லாம் போய் நடந்துக்கிறாங்க எதுக்கு நீங்கள் ஃபோனை பறிக்கிறீங்க ஒரு பாட்டு பாடினதுல அந்த பாட்டு எங்கேருந்து வந்ததுன்னு வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் அப்போ அரசியல்வாதிக்கு ஏஜெண்டாக நீங்கள் என்ன செயல்படுறீங்க என்ன குற்றம் மிக சாதாரண குற்றம் பாட்டு பாடணும் குற்றம் சரி ஃபோட்டோ பறிச்சிங்க ரைட்டு ஃபோனுக்குள்ளே அவர் வந்து நிறைய பேர் வந்து மற்றவர்களோட அவருக்கு வேண்டியவங்களோட பேசுகிற ஃபோன் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாருக்குமே அது அந்த ஒரு இது உண்டு பழக்கம் உண்டு சரி நீங்க எடுக்கிறீங்க அவர் யாரோட பேசியிருக்காரு அவர் கட்சி தலைவர்களோடு பேசியிருக்காரு அவங்க கட்சி தலைவர்களோட பேசுன விஷயத்த நீங்க உங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம் அந்த எல்லாம் நீங்க பாருங்க அந்த பாட்டு சம்பந்தமா இருக்காது அந்த கட்சியில் உங்க சம்பந்தமா அவங்க பேசுவாங்க கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை அதெல்லாம் கட்சியுடைய உள் பிரச்சனை வருண்குமாருக்கு இவருக்கும் அந்த கட்சியின் பிரச்சனை பேசுனது இந்த ஆடியோ மேல என்ன அவ்வளவு அது வந்து விசாரணைக்கு தேவையான ஆடியோவா சரி ஆடியோவை எடுத்தீங்க இந்த ஆடியோ இன்டர்நெட்டுக்கு விட்டது யாரு உங்க கைக்கு தானே வந்தது இப்போ காவல்துறை உள்ள கீழ்த்தரமான வேலை எல்லாம் பண்ணுவீங்களா நான் தான் கேட்குறேன் இதை போய் இன்டர்நெட்டுக்கு விடலாமா நீங்கள் காவல்துறை அவர் தான் இருந்து அவர் எடுத்துக்கிறாரு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபோனை பறிக்கிறாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வருதுன்னா யாரு வெளியிட்டு இருப்பாங்க சொல்லுங்க யாரு வெளியிட்டு இருப்பாங்க அதை சீமான் சந்தேகப்படுறாரு என்னடா இது போலீஸ் வந்து இவ்வளோ கீழ்த்தலமாக நடந்துக்கிறாங்களே விசாரணைன்னா விசாரணை தானே பண்ணணும் ஆடியோ எழுத்திங்களா ஓகே அது இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் வச்சுக்கோங்க விசாரணைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கா கோர்ட்டில் இப்போ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்டர்நெட்டில் போடுவீங்களா அது எவ்வளோ கீழ்த்தரம் அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி செய்கிற வேலையா நாங்கள் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்போ நெருங்கி பழகியிருக்கோங்க நாங்கள் இப்படியெல்லாம் வந்து அவர் அதிகாரிகள் வந்து இதில்லாம் இன்டர்நெட்டில்லாம் நீங்கள் போட்டு விடுவீங்க செல் போட்டாங்கன்னு வைங்க அதுக்கு மந்த் திட்டுறாரு திட்டுனா ட்விட்டர்ல போய் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு கேஸ் விஷயமா போடுறது இதுவரை இந்திய சரித்திரத்துல இல்ல வேற எந்த நாட்டு இருக்காது நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கணும் இது கொலை மிரட்டல் இப்ப வந்தது நான் சொல்றேன் அதுக்கு பிறகு அந்த ஆடியோவை போட்ட உடனே இவர் ட்விட்டர்ல எல்லாம் பேசக்கூடாதுங்க ஐபிஎஸ் அதிகாரி அது என்ன என்ன ஒரு நீங்க ட்விட்டர்ல பேசுறது அளவுக்கு என்ன இதா இன்வெஸ்டிகேஷன் விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட் விஷயம்லாம் அங்கே போய் பேசுவீங்களா சரி அங்கே போய் பேசுகிறாரு ஆனால் அதற்கு பிறகு நான் தமிழர் கட்சி அந்த ஐபிஎஸ் அதிகாரி பணவியவும் குழந்தைகளையும் ஆபாசமாக போட்டது கண்டனத்துக்குரியது அது காட்டு முறை அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன அது இந்த விஷயம் வராது அது வருண் குமார் மேலேயே நிறைய தப்பு இருக்கு ஆனால் அவர் குடும்பத்தெல்லாம் இழுத்து இப்போ நீங்க போட்டது அது மன்னிக்க முடியாத குற்றம் அதுக்கு தான் அவன் வந்து அவரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு ஐபிஎஸ் அதிகாரியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வெக்கக்கேடான விஷயம் இப்படியா இவரு ஐபிஎஸ் அதிகாரிகள் போய் கவர்னர் போய் ஒரு தடவை கொடுத்தாரு என்ன அடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி இவர் போய் கொடுத்துருக்காரு போலீஸ்னா என்ன உங்க அதிக கையில் அதிகம் நீங்கள் சொன்னீங்க ஐபிஎஸ் இருந்தாலுமே போட்டது தப்புங்க போட்டது தப்பு ரஜாநிதியை பற்றி பாட்டு பாடினாங்க இல்லை புகார் கொடுத்தது ஸ்டாலினாக கொடுத்தாரு உதயநிதியாக கொடுத்தாரு யாரு கொடுத்தா அப்போ அவங்க டேரக்டா எப்படி கொடுக்குவாங்க அதே மாதிரி இவரும் டேரக்டாவும் வேற ஒரு போலீஸில் இருந்து வச்சு கொடுக்க இப்போ இந்த சவுக்கு சங்கர் பேசினா பெண் போலீஸை பற்றிட்டு யாரு ஏடிஜிபி கொடுத்துட்டாரு அருண் அவரை பற்றி தான் பேசினாரு சவுக்கு சங்கர் பேசினாரா அருண் அருண் ஐபிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு கொடுத்தது யாரு எங்கேயோ ஒருத்தங்க நாங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னு கொடுத்தாங்க உங்களுக்கு அது கூட தெரியலையான்னு கேட்குறேன் நீங்களே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பீங்களா நீங்களே வந்து யாரோ ஒரு காவல்துறையில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி பேசுறாங்கன்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே ஐபிஎஸ் இருக்கிறவருக்கு அவருக்கு கண்டிப்பா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வந்து தெரியலங்க இந்த காலத்து ஐபிஎஸ் இப்படி இருக்காங்க எப்படி நாங்க பா இவங்கெல்லாம் ஐபிஎஸ்னா பேசவே முடியாதுங்க நாங்கள்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ்னா நீங்க அதாவது டிசிபி இருப்பாருங்க ஐஜி போவார் ஐபிஎஸ் சீனியர் ஐபிஎஸ் ஐஜி அவர் நிக்க வச்சு பேசுவாங்க ராஜேஷ்தாஸ் டிஜிபி இருக்கிற அவர் மேல அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர் ஒரு லேடி எஸ்பி கார்ல கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனை வந்து ஒரு டிஜிபி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணி நாங்க எல்லாம் பார்த்ததே இல்ல அப்ப இருந்த டிஜிபி வேற அப்ப இருந்த ஐபிஎஸ் வேற இப்ப இப்படி அவர் புகார் யார வச்சு குடுக்குறதுன்னு தெரியலையா அவங்களுக்கு ஒரு போலீஸ்க்கு அவன் வச்சு கொடுக்குறான்ல ஏதோ ஒரு வழக்கறிஞர் பிற்படுத்தப்பட்டோர் இதில் இருந்து ஒரு வழக்கறிஞர் கொடுக்குறாங்க அப்புறம் தாக்கு அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாது நீங்களே போய் கொடுக்கலாமா ஒரு போலீஸ்காரன் வச்சு கொடுங்க ஸோ ரெண்டு பக்கம் இது இருக்கானா ஏதாக இருந்தாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கொச்சைப்படுத்தி இதில் போட்டதுக்கு வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அது யாருக்கும் எதிராகவும் பண்ணக்கூடாது அவங்க குடும்பத்தெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதனால அதில் வந்து நீங்கள் சிறக்கி இருக்கீங்க சிமாண்டிய கட்சி அது மட்டும் நீங்கள் செய்தது மிகப்பெரிய தப்பு மற்ற விஷயங்களில் வந்து உங்கள் ஆடியோவெல்லாம் போட்டதுக்கு வந்து அவங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு போலீஸ் இவ்வளோ கே கீழ் தரமான எல்லாம் பண்ணக்கூடாது அரசியல்வாதி சொன்னாலும் செய்யக்கூடாதுங்க இப்படியா பண்ணுறது அவன் இதெல்லாம் எடுத்து இப்போ ஸ்டாலின் சொல்லுவாரு அதை போட்டு விடுங்க அவர் அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லுவார் உடனே நீங்கள் போட்டுடுறதா அதனால காவல்துறை வந்து இந்த மாதிரி இதில் காவல்துறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள கொச்சைப்படுத்தி பண்ணுறது அவங்க செய்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு பன்முறைன்னா இருக்குது காவல்துறையிலேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது ஒரு குற்றத்தை குற்றமாக தாங்க பாகம் அந்த சவுக்கு சங்கர் தப்பு ஒரு உயரதிகாரி அருண் ஐபிஎஸ் ஒரு உயரதிகாரி ஏடிஜிபி ஆர்டர் அது வந்து நம்பர் டூ தமிழ்நாட்டில் நம்ம மைக்கிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பிஜிபிக்கு வரும் இப்போ நாங்கள் இருக்கும்போது நம்பர் டூ வந்து அப்போ ஐஜி லாண்டாடர் அவர் தான் வரும் நம்பர் த்ரீ தான் கமிஷனருக்கு வரும் ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர் டூ பொசிஷனில் உள்ளவர் ஏடிஜிபி லாண்டாடர் அவர் வந்து அவரை கொச்சப்படுத்தி பேசுனதுங்கிறது மோசமான விஷயம் அதுக்கு நீங்கள் கேஸை போட்டீங்க இது பண்ணு அதுக்கப்புறம் இந்த கஞ்சால பிடிச்சங்கிறது கேசு மேலே கேஸை திருப்பி போ இதெல்லாம் காவல்துறையோட கண்ணியத்துக்காக குற்றவாளியாக தான் பார்க்கணும் அந்த குற்றத்தில் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அதை விட்டுக்கிட்டு பதிமூணு கேஸு பதினஞ்சு கேஸ் என்ன நினைப்பாங்க இப்போ இப்போ பாருங்கள் கூண்டாசு கண்டவனெல்லாம் கூண்டாசு இப்போ ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க இன்னுமே கூண்டாசு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சம்மந்தப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவெடுக்க போகிறோம் இன்னும் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இது கேவலம் இல்லையா குண்டர்கள் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆக்கிறதுனா அது எவ்வளோ கேவல அரசியல்வாதி ஆயுதம்னு சொல்லுவாங்க அரசியல்வாதி அவங்க படிக்காதவங்க சட்டமும் தெரியாது அவர் கூட்டி அவரு பிடிச்சி உள்ளே போடுமா நீங்கள் காவல்துறை அதிகாரி சட்டம் தெரிஞ்சவங்க நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு உங்கள்ட இன்வால்மெண்ட் அதுல உள்ள வராமல் தானே நீங்கள் முடிவுகள் எடுக்கணும் யாரையுமே ஒரு குற்றத்தை குற்றமாக பார்க்கணும் குற்றவாளி மேலே நீங்கள் மிகப்பெரிய இதெல்லாம் பழி வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் எடுப்பாங்க உண்மையான காவல்துறை எது எது செய்ய மாட்டாங்க அந்த அருணூரை திட்டினது பெண் போலீஸை திட்டினதுக்கு முப்பது நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே தண்டனை வாங்கி கொடுத்துர் மூணு வருஷம் ஜெயிலில் அஞ்சு வருஷம் ஜெயிலுன்னு வாங்கி கொடுத்துர்லாமா அதை செய்யாமல் கஜா கேஸை இன்னும் ஒரு பத்து கேஸை போடு

முன்னாடி எல்லாம் வந்து ஒரு எஸ்பி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா டிஜிபியை முடிவு எடுக்க மாட்டார் டிஜிபியை கேட்காமல் முடிவெடுக்கக்கூடாது வருண்குமார் எல்லாம் பார்த்தா அவர் டிஜிபி எல்லாம் வாங்கிட்டு செய்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்போ கண்டிப்பாக டிஜிபி இதை பற்றி டிஜிபி அது உள்ளே உள்ளே கூப்பிட்டு கேட்பாங்க எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எல்லாம் வெளியிட தெரியாது நல்ல டிஜிபியாக இருந்தால் கூப்பிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபைல் பண்ணிடுவாங்க ஏன்னு நீ எதுக்கு அது இன்டர்நெட்டில் எப்படியா வந்தது நீ இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்த ஆடியோ எல்லாம் ஏன் இன்டர்நெட்டில் வந்ததுன்னு கேள்வி கேட்பாங்க இப்போ ஒரு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் அப்படிதான் பத்திரிக்கையில் ஒரு திருச்சியில் வந்து ஒருத்தர் எஸ்பியாக இருந்தார் இப்போ ஒரு பெரிய பதவியிலலாம் வந்தார் திருச்சியில் ஒருத்தர் எஸ்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க எஸ்பி டிஐஜி ஒரு உயர்ந்த பதவி நான் சொல்றது பதினஞ்சு எழுபது வருஷத்துக்கு நான் அவர் அவருடைய கார் டிரைவர் சென்னைக்கு வர்றார் காரில் அப்போ காரு டிரைவர் சென்னையில் வந்து ஒன்று அவர் திருப்பி போகிறார் காரில் ஏறும்போது டிரைவர் வந்து கமெண்ட்டி சரி அப்போ ரோடு சரியில்லை அப்போ வண்டியை வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்பீடு கம்மியாக ஓட்டுறாரு டிரைவர் அப்போ அவர் என்ன கேட்குறாரு ஏய் ஏன் வேமா போ ஏன் சொல்ல போகல அப்போ அந்த ஐயா ரோடு சரியில்லை டிரைவர் சொன்ன வார்த்தை ஐயா ரோடு சரியில்லை நேராக போய் இறங்கணுன்னா டிரைவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுது ஐயா ரோடு சரியில்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாராம் இவங்கெல்லாம் ஐபிஎஸ் இங்கே இன்னமும் உட்காந்துருக்காங்க இப்போ வந்து ஏதோ ஒரு ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரோடு சரியில்லைன்னு தன்னுடைய டிரைவர் வந்து போலீஸ்காரான அவங்க கான்ஸ்டபுள் உள்ள போட்டான் நான் என்ன பண்ணினேன் அப்போ காவல்துறை விட்டு வெளியில் வந்தேன் என்று சொன்ன உடனே தினமலரை கூப்பிட்டு டீ கிட மஞ்சிட செஞ்சதை போடுங்கன்னு சொன்னேன் அப்போ அலெக்சாண்டர் தான் டிஜிபி நானே அந்த நியூஸ் கொடுத்து போடுங்க இவங்க யூனிஃபார்மே போடக்கூடாது போட்டாங்க டிஜிபி அந்த அந்த ப்ரெஸ் கட்டிங் எடுத்து அதிகாரியை கூப்பிட்டாரு எங்க ஒரு டிரைவர் எங்க ஜெயிலில் இருக்கான் ஏன் ஜெயிலில் போட்டேன் ஒன்று வந்துட்டு ரோடு சரியில்லைன்னா ஒரு போலீஸ்காரனை வெளியில் போடுவியா உடனே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அந்த டிஇஏ அங்கே இருந்து மாத்தினார் அப்போ டிஜிபி எப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள் தன்னுடைய காவல்துறையில் என்ன தப்பு நடக்குதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற டிஜிபி இந்த இப்படி எல்லாம் போகுதுன்னா நீங்கள் எதுவும் இதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருந்தீங்கன்னா நிர்வாக செயலில்னு தான் இருக்கும் ஒரு எஸ்பியை கூட்டானு கூப்பிட்டு எதுக்கு என்ன ஆச்சு நீயான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு போலீஸ்காரனு வச்சு கொடுக்க வேண்டியதானே பேசின ஆடியோ எப்படி வெளியில் போச்சு எல்லாமே மோசமா இருக்குங்க ஐராக்கிய எல்லாமே மோசமா நாங்க இருக்கும் போது இருந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிறது எப்படின்னா அரசியல்வாதி தனக்கு வேண்டியாளர்களும் போட்டுடுறாங்கல்ல திறமையானவங்களை காவல்துறையை திறம்பட நடத்துறவங்கள போடுறது இல்ல எம்ஜிஆர் காவல்துறை எப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்தார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சினிமாவில் நெரிசிக்கிட்டு இருந்தார் நிர்வாகத்தில் வந்து சீஃப் மினிஸ்டர்னு உட்காந்துட்டாரு காவல்துறைக்கு அவர் தான் அது யார் இது அட்வைஸ் பண்ணுவா யார் மற்றவங்க சொல்கிறத கேட்க முடியுமா அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா இந்த நல்ல அதிகாரிகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ சொன்னாங்க ஐபிஎஸ் தான் சார் அவங்களுக்கு சர்வீஸு இது உண்டு பர்சனல் ஃபைல்னு உண்டு அந்த பர்சனல் ஃபைலில் வந்து அவங்கள பற்றின இதெல்லாம் இருக்கும் சரி ரொம்ப நேர்மையான அதிகாரி நல்ல அதிகாரின்னா அந்த ஃபைலில் இருந்து எடுங்கன்னு ஒரு பிஏ விட்டு சொல்றாரு அப்ப அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் போய் பார்த்து சார் லக்ஷ்மி நாராயணன் இவர் நேர்மையான அதிகாரி நல்ல அதிகாரி லஞ்சம் வாங்காதவர் ஆனால் யார் சொல்லியே கேட்க மாட்டாரு எது இது கரெக்டோ சட்டப்படி எது கரெக்டோ அதைத்தான் அவர் செய்வார் சரி அவரை டிஜிபியா போடுங்க அவர் டிஜிபியானா அவர் வீட்டில் உட்காந்தவர் சிகரெட் சுருட்டு பிடிப்பார் அவர் பைப் இதை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஏன்னா அவர் அக்காமடேஷனே போட மாட்டார் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க ஐயா உங்களை டிஜிபியாக போட்டாங்க என்ன ஏன்ப்பா போடுவார் என்னை போட மாட்டாங்கப்பா நல்லா வெரிஃபை பண்ணுவேன் இல்லை சார் தான் போட்டாங்க என்ன ஏன் போட்டாங்கன்னு தெரியும் அவர் யூனிஃபார்ம் எடுத்துட்டு அவர் ஆறு அடியில் இருப்பார் சரி அவங்க பெரிய ராஜ குடும்பத்தை சார் ராஜகுடும்பம்னா அவங்க ஃபேமிலி பூரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் நேரம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் நிர்வாகத்துக்கு அப்போ தான் வந்த புதுசு என்ன செஞ்சாரு ஒரு நேர்மையான போட்டா நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும்னு போட்டாரு அப்ப அவர் என்ன என்ன போட்டீங்க ஒரு சிஎம் ட போய் பேசுறாரு அப்படி பேசக்கூடாது யாருமே டிஜிபி போனீங்கன்னா அட்டென்ஷன்ல நிக்கணும் சாரு சாருங்கணும் அவர் உட்காருங்க என்ன தான் உட்காரணும் சிஎம் உட்காரணும்னா இவர் ரொம்ப தப்பி என்ன நீங்க என்ன போட்டீங்கிறாரு சீஃப் மினி அதுவே அவர் கோவப்படல மத்தவங்கன்னா கோவப்படுவாங்க என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படியா பேச அவர் பண்ண என்ன நீங்க என்ன போட்டீங்க நான் எது கரெக்டோட சாஜிப்படி தான் அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க உங்களை போட்டேன் அப்படின்ட்டு அப்போதான் என்ன சொன்னாரு மற்ற அதிகாரிகளை நான் நியமிக்கப் போவதில்லை எனக்கு அதிகாரி யாருன்னே தெரியாது திறமையான அதிகாரி நல்ல அதிகாரி யாரோ அவரை நீங்களே போட்டு எனக்கு கொண்டு வாங்க நான் கையெழுத்து போடுறேன் உடனே அவர் நேரம் போய் திறமையான அதிகாரி யாரு யாருன்னு லிஸ்ட்டை கொண்டாந்து கொடுக்கும்போது கையெழுத்து போட்டார் நிர்வாகம் ஒழுங்காக நடந்தது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா ஏன் நடந்ததுன்னா அதிகாரிகளை சரியான அதிகாரிகளை நீங்கள் போடணும் இல்லை இப்போ அவர் என்ன பண்றாங்க பையன் ரெக்கமெண்டேஷனு மருமக ரெக்கமெண்டேஷனு யாரும் சொல்ல அந்த அதிகாரிகளை பற்றி ஏதாச்சும் ஆராய்ச்சி செய்யறாங்களா நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறாங்களா அப்படி அதிகாரிகளை போட்டிங்கன்னா காவல்துறை நிர்வாகம் சீர்குலைஞ்சு தான் போகும் ஏன்னா அவங்களுக்கு வசதியான ஆட்களை போடணும்னு நினைக்கிறாங்க அப்படித்தான் இப்போ பாருங்க இது மாதிரி போக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ சிஎம் நோட்டீஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க சிஎமுக்கே ஒன்றும் தெரியாதுங்க சிஎம் நோட்டீஸ்க்கே போனாலும் அவருக்கு என்ன தெரியும் எங்க இது மாதிரி அதாவது சென்னைக்கு டிஜிபினா என்ன தெரியுமா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு பூராத்துக்கு தலைமை பதவி டிஜிபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போலீஸ்காரவும் அவர் கண்ட்ரோல் அதுதான் டிஜிபி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார் தெரியுமா தாம்பரத்துக்கு ஒரு டிஜிபி ஆவடிக்கு ஒரு டிஜிபி இந்த மாதிரி கோமாளித்தனம் இதுவரை யாருமே பண்ணது கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் ஏடிஜிபியில் தான் போடணும் ப்ரோட்டோகாலர் தான் அதனால்தான் ஸ்டாலின் கேளுங்க போய் கமிஷனரி என்ன கேடர்னு கே ஏஜிபி பொண்ணும் கமிஷனரி டிஜிபி ஆக்குறாரு இங்க ஒரு டிஜிபி எடப்பாடி இருக்கும்போது இந்த கோமாளித்தன்னை நடந்தது ரெண்டு டிஜிபி போட்டாரு எடப்பாடி ராஜேஷ் தாசன் ஒருத்தர் போட்டாரு அதுக்கப்புறம் ஏற்கனவே அங்க ஒரு டிஜிபி இருந்தார் அவரும் இருந்தார் திரிபாதி திரிபாதி ஒரு டிஜிபி ராஜேஷ் அப்பதான் நான் பேசினேன் ஒரு கத்திங்கிறது ஒரு உரையில் ரெண்டு கத்தி எப்படி வைக்க முடியும் இந்த அடிப்படை கூட தெரியலையே அவங்களுக்கு ஆனால் அவராட்சி ரெண்டு டிஜிபி இவர் டிஜிபி கோ இல்லை மூணு கமிஷனர் இதெல்லாம் என்னங்க அரசியல்வாதி படிக்கலை நம்ம மண்டல் மூலங்கிறது கூட இருக்கா கெம்ஜிஆர் படிக்காத தான் அவர் பயந்தார் இல்லை நமக்கு ஒன்றும் தெரியாது அரசியல்வாதி அதிகாரி நல்லா பார்த்து அவங்க கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு தானே கொடுத்தாங்க இன்னைக்கு நிர்வாகத்தை அந்த மாதிரி நிர்வாகத்தை நடத்தணும்ல இப்போ டிஜி இப்போ காவல்துறையே சீல் குலைஞ்சி போயிருக்கு நல்ல அதிகாரிகள் அதில் இல்லை அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு வைக்கணும் நல்ல அதிகாரிகள் கொடுத்துட்டிங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு எஸ்பி வந்து டிஜிபிக்கு பயப்பட மாட்டேங்கிறாரே எஸ்பி இன் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறதோ இன்டர்நெட்டில் போடுறாருன்னா என்ன டிஜிபி நாளே கூப்பிட்டு கேட்பாருங்கிற பயர் இருந்தால் கேட்பாங்கல்ல இப்போ நல்ல டிஜிபியாக இருந்தால் கூப்பிடுவாரு வருண் குமார சாட்டை துறைமுருகனுங்கிற நீங்கள் தானே அரெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் தானே என்கொயரி பண்ணீங்க மொபைல் ஃபோன்லேருந்து ஆடியோ எல்லாம் நீங்கள் தானே எடுத்தீங்க அது எப்படி இன்டர்நெட்டுக்கு போச்சு மெமோ கொடுத்துருவாங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க வருண் குமார் மேலே அவ்வளோ இதெல்லாம் போகணும் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அது உங்களுடைய இது அது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம நாட்டில் எப்படின்னா இதை தட்டி கேட்க வேண்டிய நீதித்துறையிலேயே நாலேஜே இல்லை அவங்களுக்கு நீதித்துறையில் இப்போ நாலேஜே இல்லை பாவம் இல்லைப்பாவை மேஜிஸ்ட்ரேட்லாம் யார் வராங்கங்கிறீங்க அனுபவமே இல்லாமல் அட்வொகேட்டாக இருக்கிறவங்க லேடிஸ் ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்னு போட்டாங்க வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணாதவங்கெல்லாம் வந்து நீதிபதியாக உட்காந்துருக்காங்க அது ஒரு பெரிய கூத்து நீதித்துறையில் நடக்குது முன்னாடி எல்லாம் நீங்கள் நீ நீதிபதியாக வருதுன்னா குறைந்ததும் மூணு வருஷம் நீங்கள் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இப்போ எதுவுமே தேவையில்லை படிச்சுட்டு வர்றவங்களை போடுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால தான் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு போலீஸ் கொண்டு வரலாம் ரிமாண்ட் ரிமாண்ட் சுப்ரீம் கோர்ட்டாவில் கைட்லைன்ஸ் கொடுக்குறான் ஸோ இந்த அளவுக்கு சிதஞ்சு போயிருக்கு நீதித்துறையும் காவல்துறையும் நீதித்துறையாச்சும் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் தப்பு நடக்குது காவல்துறை அப்படி இல்லை அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எல்லாத்துலேயுமே தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வருண்குமாரை பத்தி கொச்சைப்படுத்தி அவரது குழந்தைகளையும் அவருடைய மனைவியும் போட்டதும் மன்னிக்க முடியாத குற்றம் அதற்காக சீமான நான் கண்டிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்துல நடந்த மற்ற குழப்பங்களுக்கெல்லாம் வருண்குமார் செய்தது வந்து அவருக்கு ஒன்றும் நிர்வாகம் தெரியலைங்கிறது தான் எங்களுடைய கருத்து அவர் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கணும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் டிஜிபியில இருந்து மத்தவங்க வந்து இதை விட கேவலம் காவல்துறையே சந்தி சிரிக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை உங்களை வெட்டரன்ட்டெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணவங்கங்க நாங்கள் ஒர்க் பண்ணாலெல்லாம் மோகன்தாஸ் நான் டீல் பண்ணதெல்லாம் எம்ஜிஆரிடம் இது கொடி கட்டி பிறந்த மோகன்தாஸ் ஸ்ரீபால் டிஜிபி அலெக்சாண்டர் டிஜிபி மிகப்பெரிய வெட்டரனுக்கிட்ட எல்லாம் நாங்கள் அவங்க பார்த்துருப்போம் அவங்க அவங்க நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறது இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் இதுவரை இருந்ததை பார்க்கல காரணம் சரியான அதிகாரிகளை போடலை அப்படிங்கிறது இதை பார்க்கும் போது என்ன இப்போ ஐபிஎஸ் வெர்சஸ் இந்த மாதிரி சீமான் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் எல்லாம் நோட்டீஸ் கொடுக்கலாமா வருண்குமார் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா நோட்டீஸ் அவங்க கொடுக்கலாமா இதெல்லாம் அதைத்தான் நான் சொல்றேன் ஸ்டாலின் இருக்கிறதுக்குங்க அவர் எங்கேயோ ஒருத்தம்ப கம்ப்ளைண்ட் கொடுப்பான் சம்மந்தம் இல்லாதவன் கொடுப்பான் எந்த நீதிபதியாச்சும் கேட்குறீங்களா ஏ பாதிக்கப்பட்டவன் யார் லோக்க ஸ்டாண்டியா எல்லாருக்குமா சட்டம் தெரியாது நீதிபதி கேட்க வேண்டியதா மேஜிஸ்ட்ரேட்டு யார் கம்ப்ளைண்ட் நாங்கள் வீடியோ வந்து ஊட்டியில் பார்த்தோம் என்ன ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ்நாடு பூரா பார்ப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிக்கிட்டு நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவீங்களா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் கேட்குறேன் யார் பாதிக்கப்பட்டோம் கருணாநிதியை திட்டுறாங்களா சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா அவருடைய அருங்க தான் பண்ணணும் வீடியோ போட்டானே என்ன போட்டான்னு வீடியோ போட்டானா லட்சம் பேர் பார்ப்பான் லட்சம் பேரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் வாங்கி கோமாடித்தன மாதிரி ரிமாண்ட் பண்ணுவீங்களா சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்கல்ல பதினாறு கேஸை போட்டு வச்சுருக்காங்க இந்த சவுக்கு இல்லை அந்த சவுக்கு சங்கரம் சப்போர்ட்டே நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவர் வந்து மீடியாவை வியாபாரமாக வந்துச்சவர் அவர்கிட்ட நேர்மைங்கிறது சுத்தமாக கிடையாது அவர் பர்சனலாக எனக்கு தெரியும் அவருடைய பர்சனல் கேரக்டர் தெரியும் அவர் மோசமான மனிதர் நல்ல மனிதர் இல்லை ஆனால் அவருக்கு செய்யப்பட்ட விஷயமெல்லாம் தப்பான விஷயம்

கருணாநிதி உட்கார்ந்தாருன்னா அவர் ரெண்டு மணி வரையா இருப்பார் ஆனால் ரெண்டு மணி வரையில அவர் முகசொலிக்கு தான் கவிதை எழுதிக்கிட்டு இருப்பார் அரசாங்கம் ஃபைலை பார்த்துக்கிட்டு மாட்டார் ஆனால் தூங்குறது ரெண்டு மணிக்கு தூங்குவார் ஜெயலலிதா ஃபைலை பார்ப்பாங்க ரெண்டு மணிக்கு ஏன்னா அவங்க குழந்தை இல்லை குடும்பம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் அரசாங்க இதை மட்டும் பார்ப்பாங்க ஸோ இவர் எங்கே போய் இதை பார்க்குறாரு நிர்வாகம் இப்படி இருக்குமா காவல்துறை சீரழிகிறது அவரை பிடிக்காம சொல்லலை இது மாதிரி பல விஷயங்கள் காவல்துறையில நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு சொன்னால் அவருக்கு புரியாது ஸ்டாலினுக்கு இதெல்லாம் சொன்னா கூட இது என்ன அது புரியாதுன்னு சொல்றதே வந்து ரொம்ப ஒரு 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 தப்பான ஒரு விஷயம் தானே சார் ஏன்னா அவரு அதே அரசியல் பரம்பரையில இருந்து அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஒரு கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு நமக்கு தெரியும் இவருக்கு புரியாது அப்படின்ற கருணாநிதி நான் சொன்னா எதையுமே வெளிப்படையா பேச கருணாநிதி மிகப்பெரிய ஆளுமைங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிம்பம்ங்க அவர் என்ன அரசியல்ல வந்து அவனை கட்சியில இருந்து மாத்துறது அவனை இது பண்றது இதுல ஆளுமை இருக்கலாம் நிர்வாகத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு தமிழ்நாடே நம்பிக்கிட்டு இருக்கீங்க அது பொய் ஆளுமை எங்களுக்கு தெரியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கூட நாகரிகமாக பேச மாட்டாருங்க யோ போயா வாயாம்பாரு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் எல்லாம் எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ குடும்பத்தில் இருந்து வரான் உள்ளே போனால் என்னையா அப்படின்னு கேட்பார் அவங்களே பல பேர் ஐபிஎஸ் எல்லாம் என்கிட்ட வருந்தி பேசியிருக்காங்க இந்த யூனிஃபார்மையை தூக்கி போட்ட ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் போங்க வாங்கன்னு பேசணுமா இல்லையா தன் கீழே இருக்கக்கூடிய உயர் உயரதிகாரிகளே என்னங்க என்னங்க போங்க எம்ஜிஆர் இப்படி தான் பேசுவார் ஜெயலலிதா அவ்வளோ இதானவங்க போங்க வாங்கன்னு தான் பேசுவாங்க இவர் காமராஜர் எப்படி பேசுவாருங்கிறீங்க காமராஜர் காமராஜர் அவங்கெல்லாம் படித்தவங்கப்பா ஐஏஎஸ்ஐபிஎஸை பற்றி அவர் சொல்றது தான் படிக்காதவருங்கிறத அவங்கெல்லாம் படித்தவங்கப்பா அப்படி அந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ்குள்ளேயே மரியாதை கொடுத்தவர் அண்ணாதுரை என்னன்னு நினைக்கிறீங்க அண்ணாதுரை வந்து தன் ஜெயிலுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போகும்போது தோளில் போட்டிருந்த துண்டை லத்தினாவை தூக்கினார் ஐஜி அருள் லத்தினாவை தூக்கினார் கருணாநிதி பார்த்துட்டு உடனே என்ன பண்ணலன்னு அந்த இந்த இவங்க பாணியில் குதிச்சார் அங்கேயே சரி ஆட்சிக்கு வந்தோன்னே அந்த அருளை தூக்கணும் எனக்கு போலீஸ் துறை ஏன்ட்ட கொடுங்கன்னாரு அண்ணா எம்ஏ படிச்சவர் கருணாநிதி ஏழாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அவருக்கு நிர்வாகம் தெரியாது ஆனால் அண்ணா என்ன சொன்னார் தம்பி அவர் திறமையான அதிகாரி நேர்மையான அதிகாரி அவர் பதவி கொடுத்தா நம்ம நம்ம அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் தன் தோலில் அதுக்க லத்தியது லத்தியில் வந்து தன் தோலில் அந்த துண்டை தூக்கினா அதே அதிகாரியவே அறியவே ஐஜியாக போட்டாரு அண்ணா அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும் போயா வாயா இப்படியா நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருந்தது என்னால பல விஷயம் சொல்ல முடியும் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கெல்லாம் திறமையின்மை தான் காரணம் ஒவ்வொரு இதுவும் எனக்கு சொல்ல முடியும் எந்தெந்த ஃபைல்ல அவர் எப்படி முடிவுகள் தப்பா எடுத்தாருங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் அதனால எல்லாருமே இப்படிதான் என் கருணாநிதி சீஃப் மினிஸ்டரா தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு ஏல விட்டாங்க மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் பத்து லட்சம் கொடுத்துட்டு போய் போஸ்டிங் வாங்கினாரு திறமையான ஒரு அரசியல்வாதி செய்யற வேலையா அதே இது எம்ஜிஆர் இருக்கும்போது நான் உண்மை அதாவது நடந்த தான் சொல்லணும் இல்ல சார் அதான் அது என்னன்னா நம்ம யாரையும் பாராட்டியோ இல்ல அதே இது எம்ஜிஆர் இருக்கும்போது கோடம்பாக்கத்துல குழந்தைக்கணிங்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அடிச்சு எல்லாத்தையும் வராட்டினாரு அண்ணாதிமுக கார்டையும் ஓதைச்சாரு அண்ணாதிமுகன் வந்து போராட்டம் பண்ணா அவரை மாத்தணும்னு எம்ஜிஆர்ட்டு போய் கேட்கும் அந்த அண்ணாதிமுக காரங்களை கட்சி விட்டு மாத்தினாரு நேர்மையான அதிகாரி நல்ல அதிகாரியை மாற்றணும்னு கிட்டக்கே வராது அப்படின்னாரு அப்போ அதிகாரிகளுக்கு பண்ணணும்ல அதே கண்ணான இதில் பத்து லட்சம் கொடுத்தா அந்த இடத்துக்கு போஸ்டிங் இது நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றும் இறைவனுக்கு தெரியும் இது மற்றவங்க நம்ப மாட்டீங்க இறைவனுக்கு தெரியும் அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரூபா கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்கங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அப்போ எப்படிங்க போலீஸ் காவல்துறை உறுப்பினர் இதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு தான் எங்களுக்கு என்னடா இது யார்கிட்ட போய் சொல்றது நாட்டின் நடப்பு மேல மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும் அண்ணாதுரை அவர் சிஎம்மா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்க காலையில் காலையில் அவருக்கு சிஎம்மா எடுக்க போகிறாங்க நைட்டு போதான் தூங்கலை அவர் நடந்துக்கிட்டே இருக்கார் வீட்டில் ரெண்டு மணி ஆயிடுச்சு அவங்க மனைவி போய் கேட்குறாங்க ஏங்க காலையில் பதவி எடுக்க போகிறீங்க எட்டு மணிக்கு நீங்கள் ரெடி ஆகணும் இப்போ மூணு மணி ஆயிடுச்சு தூங்கலையா அதுக்கு அவர் சொன்ன பதில் இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்க போகிறாங்களே மக்களுக்கு வந்து நான் இந்த பொறுப்பை எப்படி பொறுப்புள்ளவோனா இருந்து நான் செய்ய போகிறேங்கிறது கடமை வந்து எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி அதே திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு நானே வெளியிட போகிறாங்க நான் எப்போவுமே சோகமாக இருந்தால் தூக்கம் வராது எங்கள் அப்பாவுக்கு நானே நாளைக்கு வெளியிட போகிறாங்கங்கிற மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரலை இவரை எதை பற்றி கவலைப்படுறாரு அப்பாவை பற்றி கவலைப்படுறாரு அவர் எதை பற்றி கவலைப்பட்டார் நாட்டை பற்றி கவலைப்பட்டார் மக்களை பற்றி கவலைப்பட்டார் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் முதல்வர் பதவிக்கு வந்துட்டா முதல் இது நம்ம முதலமைச்சருங்கிற ஒரு இதை மக்களுக்கு என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு மனசாட்சி அவனுக்கு இருக்கோ அவன்தான் நல்ல முதல்வர் சும்மா முதலமைச்சர்னு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு முன்னாடி ஒரு மந்திரி ஓ எழுபடி மாதிரி ஓடுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு முதலமைச்சர் முதலமைச்சரில் அப்பாவுக்கு கடமை செய்கிறிங்க அது அரசாங்கத்தில் இது செய்கிறீங்க வீட்டில் உட்காந்து வருஷம் வருஷம் தவசம் பண்ணுங்கள் எங்கள் அப்பாவுக்கு திதி வந்துருச்சுன்னு பண்ணுங்கள் ஒரு மகனாக அதுதானே உங்கள் கடமை உங்கள் மகனாக அங்கேயே கொண்டு வந்து இப்போ எங்கள் அப்பா பேருந்தான் எல்லாத்துக்கும் வைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு எண்பது அடியில் செலவு வைப்பேன் எவ்வளவு தான் போட்டுக்கிட்டே போங்க நானே எவ்வளோ இப்படியே அப்பா புராணம் பாடிக்கிட்டு இருந்தீங்கண்ணா அப்புறம் நீங்கள் முதலமைச்சராக என்ன நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் அதைத்தான சொல்கிறேன் சார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸ் எங்களுக்கு சொன்னாதான் சார் ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தெரிய வரும் இல்லை இதெல்லாம் வேற எங்க போட்டாலும் யாருக்குமே வந்து தெரியல பல இதுல சொல்லிருக்கேன் எல்லாமே மக்கள் சிந்தியுங்கள் அதுதான் சார் எனக்கு என்ன திமுகவை தாக்கணுங்கறது அவசியமே இல்ல திமுகவை தாக்கணும் எனக்கு பிரச்சனை தானே என்ன கைது பண்ணனும்ன்னு சுத்துவாங்க இல்ல என்ன கைது பண்ணுவாங்கன்னு சுத்துவாங்கன்னு தெரிஞ்சு நான் என் பேச நான் உண்மையை மக்களுக்கு தெரிஞ்சுக்கங்க நல்லவங்க யாரு யார் கெட்ட வகையார்னு நான் இப்போ உங்கள் குறைகளை சுட்டி நான் ஸ்டாலின் அதெல்லாம் நீங்கள் நல்ல முதல்வராக இருந்தால் மாற்றிக்கங்க நீங்கள் உங்களுடைய செயல்பாடில் நிறைய தப்பு இருக்குது அது நல்ல நிர்வாகத்தை கொடுங்க நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் செலவு வைக்கிறீங்க நாளைக்கு தானாக உங்களுக்கு செலவான் இருக்கிறவங்க நீங்கள் நல்லாச்சு கொடுத்து இது பண்ணீங்க நான் தானாக செலவிப்பான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியாக இருந்தார் இருபத்தி நைட்டாக இருந்தார் பதினோரு மணிக்கு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் நான் வந்து தெருக்கு வெளியில் யாருமே வர முடியாது எல்லாத்தையும் அடித்தாங்க வெளியில் வர்றவங்களை நான் வந்து ரொம்ப ஃபுல்லாக வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன தெருவுலையும் ஒரு படத்தை வச்சு உலக விழாக்கப்படுத்துனா இது இவங்க சொல்லி வைக்கல தானாக வந்து ஒவ்வொரு சின்ன இது ஒரு சின்ன ரோடு அந்த படம் எங்கே போய் எடுத்தான் அந்த விலங்குக்கு என்ன எங்கே வாங்கினான்னு தெரியலைன்னா எல்லா கடைகளும் மூடி இருக்கு அப்படி போய் சொல்லுங்கள் அப்போ தான் நினச்சேன் மக்கள் மனசில் இருக்கணும் ஸ்டாலின் வந்து நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் படத்தையும் இப்படி வைப்பான் அப்போ நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் தான் ஒருத்த மனசில் இடம் முடிக்க முடியும் பதவி இருக்குது அதிகாரம் நம்ம கையில் இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நிமிடம் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க எவ்வளவோ நான் சொல்கிறேன் கருணாநிதியை தாக்கி சொல்லலை கருணாநிதி சமாதியில் சாதாரண நல்ல கூட்டம் எவ்வளோ வருதுன்னு போய் பாருங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க நாலு பேர் இருக்க மாட்டாங்க கண்ணாநிதி சமாதியில கட்சிக்காரங்க கூட போய் பார்க்கறது இல்லை காரணம் மக்களுக்கு இது நீங்கள் செஞ்சதில்லை அதே இது அண்ணா சமாதி பக்கத்தில் இருந்தது அண்ணா சமாதிக்கு அண்ணா இருக்கும்போது நூற்றுக்கணக்கான பேர் மட்டப்பட்டாங்க காரணம் அவர் செஞ்ச விஷயம் நேர்மையாக இருந்தார் திராவிட இதுலயே வந்துக்கிட்டு நேர்மையாக இருந்த ஒரே மனிதர் வந்து அண்ணாதுரை தான் இதுக்கு இந்த கூட்டம் வந்துக்கிட்டு முப்பது கோடி முப்பதாயிரம் கோடின்னு சுவிஸ் பேங்க்ல பணம் போடுறாங்க திராவிடம் மாடலே அழிஞ்சு போச்சு இவங்க இதில் அதனால் நல்ல முதல்வராக இருங்கள் ஸ்டாலினுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் நல்ல முதல்வராக இருங்கள் உங்கள் மகனையும் மருமகனையும் கவலைப்பட இது பண்ணாதீங்க மக்களை பற்றி கவலைப்படுங்க நாளைக்கு நீங்கள் ம மக்கள் இதயத்தில் வந்துடுவீங்க இப்போ உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்கன்னா ஏன்னா மக்கள் இதயத்தில் அவங்க இல்லை நேச்சுரலாக வரணும் இல்லாதது அது இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து கடைசியாக வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்குது சார் எனக்கு இப்போ வந்து தேநீர் விருந்து வச்சார் நம்ம கவர்னர் ஆளுநர் அவர்கள் அப்போ வந்து எப்போதுமே ஸ்டாலின் அவர்கள் அவங்க அவங்க அங்கே கட்சிகள் வந்து புறக்கணிச்சிடுவாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்க எல்லாருமே கலந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த நாணயம் நாணயம் வந்து திமுக வெளியிட்டது எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு சார் இப்போ இப்போ மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய அதிருப்தி தான் சார் கிரியேட் சொல்லலாம் ஏன்னா பல விமர்சனங்கள் பார்க்கப்படுது பிஜேபி திமுக வெளியில அவ்ளோ பண்ணிட்டு இங்க ராஜ்நாத் அவர்களை இங்க நீங்க அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி நாணயம் வெளியிடுறதுக்கு என்ன அதுக்கான அவசியம் இருக்கு அண்ணாமலையவர்களை அழைக்கிறதுக்கும் அண்ணாமலையவர்கள் இங்க போனதுக்கு அப்புறம் அப்போ மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இது இருக்குல்ல சார் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க முதல்ல தேனீர் கவர்னர் கொடுத்தது கவர்னர் கொடுத்த தேனியில் விருந்த வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தூரம் புறக்கணிச்சாங்க ஆமா சார் திமுகவும் எப்போதுமே புறக்கணிச்சிடுவாங்க எப்போதும் திமுகவும் போற மாதிரி இல்ல ஆனால் அதற்கப்புறம் திமுக அப்படியே ஸ்டாண்டை மாத்தினாங்க என்ன ஸ்டாண்டு மாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் கவர்னருடைய அந்த பதவிக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தேர்நிலைக்கு செல்றோம்னு சொன்னார் யாரே ஸ்டாலின் அதே ஸ்டாலின் பேசின ஒரு வீடியோ காமிக்கிறேன் இந்த கவர்னர் இருக்கான அவ இருக்கான அவன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறான் கவர்னர் பதவிக்கு அவ்வளோ மரியாதை இருக்குன்னு சொல்ற ஸ்டாலின் கவர்னரை அவன் இவன் பேசினார் அந்த கவர்னருக்கு இவ்வளவு மரியாதை இருக்குன்னு சொல்றாரு ஸ்டாலின் கவர்னர் சட்டசபைக்கு உள்ளவரும் போது பொன்முடி ஆளுங்க வெளியில போன கைய காமிச்சாங்க கவர்னர் ஊட்டிக்கு வந்து இதுக்கு போகும்போது நிகழ்ச்சிக்கு போகும்போது கவர்னர் காரில் கல்லை விட்டு அடித்தாங்க கொடி கம்மங்களை தூக்கி அடித்தாங்க கவர்னர் வந்து புகாரே கொடுத்தார் என்னை தாக்குனாங்கன்னு இன்னைக்கு வர எஃப்ஐஆர் போடல ஸ்டாரு அப்போ கவர்னர் பதவிக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன கவர்னரா கேவலப்படுத்தினது நீங்கள் அதே ஆள் அப்படியே கண்ட மாற்றி கவர்னர் வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் பதவியில்னு சொல்கிறது நடிப்பா இல்லையா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பாஜக மேல் இவங்களுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இது டிஎம்கே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு எடப்பாடி நான் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சொல்லிட்டு வரேன் தான் சொல்றேன் எடப்பாடி பிஜேபி வந்து க பி டீம் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவை பார்த்து இவங்க பிஜேபியோட பி டீம்னு இவங்க பாஜக எல்லாம் பிஜேபி பிஜேபி தான் வந்து டிஎம்கேயோட பிஜேடி பி டீம் அதுக்கு நான் பல காரணம் கூட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பதவி ஏற்று பிரதமர் ஆனவுடனே புரோட்டோகோல் படி ஒரு முத பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டராக பார்க்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ஹையர் கேட்டகரி தனக்கு கீழே இருக்கிறவங்களாம் பார்க்க மாட்டாங்க அதுதான் ப்ரோட்டோகோல் ரெண்டாயிரத்து பதினாலில் ஜெயிச்சு முதல பிரைம் மினிஸ்டர் ஆனவுடனே மோடி போயஸ் கார்டனுக்கு போய் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை பார்த்தாங்களா இல்லையா பார்த்தாரா இல்லையா ஆமாம் சார் பார்த்து ஏன் பார்த்தாருன்னா அவங்களுக்கு முப்பத்தேழு எம்பி இருக்கு ஜெயலலிதா அதே ஜெயலலிதா உடம்பு சரி இல்லாமல் உயிருக்கு போராடி அப்பல்லோ ஆஸ்பத்திரியில இல்லை நாள் இருந்தாங்கல்ல மோடி ஒரு தடவை போய் போய் பார்த்தாரா அதே மோடி வந்துக்கிட்டு கோபாலபுரத்துல கருணாநிதி உடம்பு சரி இருக்கும் இருக்கும்போது கருணாநிதியை வீட்டில் போய் பார்த்து ஏன்ட்ட கொடுங்க அவரை நான் டெல்லியில் வச்சு சிகிச்சை கொடுக்குறேன்னு சொன்னாரா கேளுங்க அப்போ என்ன அர்த்தம் அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க உங்க டீம் அப்படின்னு சரி அதை விடுங்க நம்ம டூ ஜி ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி குற்றச்சாட்டு கனிமொழி மேலையும் ராஜா ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செஞ்ச ஜட்ஜு என்ன சொன்னார் தெரியுமா இந்த வழக்கை சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லைன்னு சொன்னாங்க சிபிஐ விசாரிக்கலைன்னா அந்த சிபிஐயை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அமித்ஷா அப்போ சிபிஐயை இவ்வளோ சரியாக விசாரிக்கக்கூடாதுன்னா அமித்ஷா மூலமாக கனிமொழி உங்க பிரஷர் கொடுத்து அந்த வழக்கிலேருந்து வெளியில் வந்தாங்க ஏன் அந்த வழக்கை சரியாக விசாரித்து உங்களை உள்ள தலைவங்க அமித்ஷாட்ட கேளுங்க திமுகவுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களிலும் கனிமொழியை தூத்துக்குடியில் நின்னாங்க இந்த தடவை நான் முதலையே சொன்னேன் இங்கே பிஜேபி நிற்க மாட்டாங்க ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுவாங்க கனிமொழி அமித்ஷாட்ட சொல்லி வீக் கேண்டிடேட்டை போடுவாங்க கரெக்டாக இங்கே தமாக போட்டு தோக்களிச்சாங்களா இல்லையா பிஜேபியை கனிமொழியை ஜெயிக்க வைப்பதற்காக இல்லையா திருமாவளவன் இதில் நின்னாரு சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து வீக்கு கேண்டிடேட் தடா பிரியசாமின்னு அவர் நின்று இருந்தால் ஜெயிச்சிருப்பார் திருமாவளவனை எதிர்த்து எல் முருகனும் அவங்களும் ஜாதி ரீதியாக க்ளோஸாக இருக்காங்க திருமாவளவனும் அங்கே போய் ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டு திருமாவளவனை ஜெயிக்க வச்சது யார் பிஜேபி தான் ஆக பிஜேபி வந்து உந்துதொல் கொடுக்குறாங்க என்ன நீங்க கவர்னர் இதில் கலந்துக்கொள்ள அடுத்த நாளே ஸ்டாலின் இல்ல இல்ல நாங்க கலந்துக்கிறோம் போய் இவர் மட்டும் கலந்துக்கிட்டோம் அப்போ இவங்க கூட்டணி கட்சிகளுக்குலாம் இவர் என்ன சார் பதில் கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா திட்ட மாட்டாங்க ஏன்னா கூட்டணி வைக்கும் போது முன்னாடி எல்லாம் சீட்டுகள் தான் பகிர்வாங்க இப்போ நோட்டுகளையும் சேர்த்து பதில் ஸ்டாலின் வலது கம்யூனிஸ்டுக்கும் இடது கம்யூனிஸ்டுக்கும் போன எலெக்ஷனில் ஐம்பது கோடி ரூபா கொடுத்ததா ஸ்டாலின் வந்து எலெக்ஷன் கமிஷனில் கணக்கு காமிச்சது

அவங்க கொடுப்பாங்கல்ல அதனால வந்து கூட்டணி அதனால தான் பிஜேபி சொன்னோடனே இவங்க வந்து இதை புறக்கணிச்சுட்டு வாங்க திரும்பி போய் அங்கே கலந்துகிட்டாங்க இப்போ வந்து இதுக்கு வருவோம் நானே இதுக்கு வருவோம் நானே இதுக்கு நான் என்ன சொல்றேன் கருணாநிதிக்கு நீங்கள் எழுதிக்கங்க திமுக பிஜேபியோடைய பல விஷயம் இப்போ பேசியிருக்காங்க பாரதத்தை நான் கருணாநிதிக்கு வாங்காமல் விட மாட்டாங்க பிஜேபியோட துணையுடன் மோடியுடைய ஆசையுடன் அமித்ஷா ஆசையுடன் பாரத் ரத்னாவே வாங்கிடுவாங்க இந்த சுதுக்கு நாணயங்கிறது சாதாரண விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நாற்பது சீட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு டிஎம்கேக்கும் மற்றபதுக்கும் பதினெட்டு இருக்குது மோடிக்கு தேவை அங்கே ஆட்சியாக காப்பாற்றணும் அதுக்கு தேவை இந்த இருபத்தி ரெண்டு எம்பி அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கவலைப்படுறது இல்லை சார் இப்போ ஃபியூச்சர்ல பிஜேபி டிஎம்கே கூட்டணி மட்டும் சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பிஜேபி டிஎம்கே கூட்டணி வந்து சபையில் இருந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் என்ன பிஜேபி தானே அது அதே கருணாநிதியை கைது பண்ணும்போது அதே வாஜ்பாய் முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தாரா இல்லையா அவர் அவர் எப்படி கைது பண்ணீங்கன்னு கேட்டு கைது பண்ண அதிகாரிகள் எல்லாம் அங்க அனுப்புங்கன்னு சொன்னாரா இல்லையா வாஜ்பாய் வந்து மிகச்சிறந்த நல்ல மனிதர் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆனால் அவள் செஞ்ச முட்டாள்தனங்கள் நிறைய உண்டு அதில் ஒரு முட்டாள்தனம் கருணாநிதியை கைது பண்ணும்போது ஜெயலலிதா பயமுறுத்தினார் ஏன் அனுப்பிடுங்க கேட்டாரா நாங்கள் தூய்மையானவர்கள்னு பேசுகிறாங்கல்ல பிஜேபி வாஜ்பாயி அன்னைக்கு வாஜ்பாய் நேர்மையானவர் ஒரு ஊழல்வாதிக்கு வந்து ஏன் ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி என்னென்ன பிரஷர் கொடுத்தாங்க பிஜேபியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிஜேபி திமுகவை ஆதரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அரசியலா பாத்தீங்கன்னா சித்தாந்தத்து படி பாத்தீங்கன்னா அது மிக மோசமான விஷயம் பிஜேபிக்கு உயிர் கொடுத்து ஓட்டு போடுறவங்க யாரு பிராமணர்கள் தான் முக்கியம் நாலு சதவீத பிராமணர்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொள்கை ரீதியா கொள்கை ரீதியா அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிராமணர்களை திமுக காரங்க என்ன பாடுபடுத்தினாங்க பூணுல வெட்டினாங்களா இல்லையா இதே ஈவரா இருக்கும்போது பூணுல வெட்டினாங்க குடுமையை வெட்டினாங்க பாப்பாம் பாப்பான்னு தான் இருந்து பெரிய இயல்பு அவரை கூப்பிடுவாங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க பிராமணர்கள் சாமி படகு சாமி சிலையெல்லாம் செருப்பாள அடித்தாங்க ஸோ எப்போவுமே கூட இருக்கும் பிராமணர்கள் கடவுளை வந்து நிந்திச்சாங்க இது வந்து மோசமான கூட்டம் இவங்க கூட நம்ம சேரக்கூடாது அதே மாதிரி ஜாதி பெயர் சொல்லி நம்மளை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க இவங்க கூட நம்ம சேரக்கூடாதுன்னு தானே அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி அவர் சமாதிக்கு போய் அவரை பெரிய அளவில் தூக்கி வச்சு ஒரு பெரிய தியாகி போல பண்றாங்கன்னா அப்போ இவங்க ஓட்டு போடுற பிராமணர்கள் அத்தனை பேருக்கு துரோகம் பண்றாங்கன்னு தான் அருத்தம் பிஜேபி அண்ணாமலை அங்கே போகிறாரு அண்ணாமலை வந்து அப்படி கூப்பிட்ட உடனே பக்கத்தில் வந்து அப்படி கும்பிட்றாரு

இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம போய் கும்பிட கூடாதுங்கிற ஒரு தான் போவல் அவர் பதவி போயிடும் நினைச்சாரா அண்ணாமலை தலைவர் பதவி போயிடும் துடிக்கிறாரு கவர்னருக்கும் இது முடிஞ்சு போச்சு பதவி காலம் அவருக்கு வேற ஆள போட்டாலும் போடுவாங்க நிலைமை இருக்கு நம்ம பதவி போயிடும்னு நினைச்சாரா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போய் நம்ம தலைவனங்க கூடாதுன்னு ஒரு சுயமரியாதையோட நான் நின்னாரு அந்த சுயமரியாதை அண்ணாமலையிட்ட ஏன் இல்லை ஏன் போச்சு நியாயப்படுத்துகிறாரு அண்ணாமலை நான் சும்மா தான் கும்பிட்டேன் முதுகெலும்ப வளைஞ்சு கும்பிட்டேன் இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான பேச்சா இல்லை எடப்பாடி அவர்கள் பேசின எடப்பாடி வந்து எடப்பாடி கும்பிட்டாருன்னா ஜெயலலிதாவை கும்பிட்டாரு சசிகலாவை கும்பிட்டாரு அவங்க கட்சி தலைவர்களை கும்பிட்டாரு அவங்களுக்கு கீழ இருக்காரு நீ போய் எதிரி எவ்வளவு கும்பிட்றீங்க நீங்க கும்பிட்றது இவரு சமாதி யாரு டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூ டிஎம்கே ஃபைல் த்ரீன்னு அடுக்கடுக்காக கொடுத்தீங்களே எங்க போச்சு டிஆர்பாலு ஆறு லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு கொடுத்து டிஆர்பாலு உங்கள் மேலே வழக்கு போட்டுருக்காங்களா அதெல்லாம் எங்கே போச்சு டீம் கேட்க வாழ் பிடிப்பீங்களா எல்லாம் நீங்கள் நீங்கள் பிஜேபி இவங்க போனாலுமே அவங்ககிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நான் வரக்கூடாது வந்தால் இங்கே ஓட்டு பாதிக்கும் நடிக்க வாசி செய்யணும்ல அங்கே போயிட்டு நீங்கள் செஞ்சதை நியாயப்படுத்திக்கிட்டு பேசுனீங்கன்னா எப்படி சார் அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் கூட தான் அண்ணாமலை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் என்ன செஞ்சாரு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தல டிஎம்கே ஃபைல் ஒன்று டூனு எங்களை இந்த தாக்கு தாக்கு நல்ல ஒன்றை வச்சே கும்பிட வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அவமானப்படுத்தி தான் நினைச்சதை சாதித்து கொண்டார் ஸ்டாலின் சரி இது உங்களோட வந்து ஒரு விவம் நீங்கள் பாருங்கள் பிஜேபி தொண்டர்கள் இந்த தடவை பிஜேபிக்கு போடுறாங்களா இல்லையான்னு பாருங்க சோஷியல் சோசியல் எல்லாம் போய் பாருங்க பாருங்கள் எல்லாம் போய் பாருங்க பிஜேபி தொண்டர்கள் மனக்குறையில் பாருங்க நான் பேசின மத்த இதுல வந்துகிட்டு இந்த அண்ணாமலையை பத்தி பிஜேபியை பத்தி இந்த விஷயத்துல பேசுனதுக்கு கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க எத்தனை பிஜேபிக்காரன் காரி துப்புறான்னு பாருங்க பிஜேபினால் ஒரு வேதாந்தம் ஒரு கட்சிக்கு வேதாந்தம் இருக்க வேணாமா யார் சமாதிக்க போறீங்க அண்ணாமலைக்கு தான் கேட்குறேன் ஒரு சித்தர் சமாதிக்க போறீங்களா ஒரு மிகப்பெரிய உங்க தெய்வ இது உள்ள ஒரு சமாதிக்க போறீங்களா நல்லது நடக்கும் சித்தர்கள் இதுக்கு போய் கும்பிடுப்பாரு இந்த மாதிரி அரசியல்ல எல்லா அயோக்கியத்திலும் பண்ண ஒரு சமாதியை போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட அரசியல் இது முடிஞ்சு போச்சுன்னு இருக்கோம் பெரிய பாவம் அது புறக்கணிச்சிருக்கணும்னு அரசியல் வாழ்வியை சூன்யமாகதா இல்லையா புறக்கணிச்சிருக்கணும் அதே மாதிரி ராஜ்நாத் சிங் இருக்காருல்ல அவர் பதவியும் போகுதா இல்லையான்னு பாருங்க புறக்கணித்து இருக்கணும் சும்மா எல்லா சமாதியிலும் போய் கும்பிட்டு வர முடியாதுங்க எல்லாருக்குமா சமாதி வைக்கிறான் அது மயானத்தில் எத்தனை பேர் புதைச்சிட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றுனா அதையே தோண்டி எலும்பு தூக்கி போட்டு இன்னொரு இதை புதைக்கிறான் சமாதிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை சமாதி பெரிய ஆட்களுக்கு தான் வைக்கணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு எத்தனை பேருக்கு சமாதியை வச்சுருக்கோன்னு கேளுங்க வைக்க முடியாத இதில் இவரெல்லாம் ஒரு மனிதர்கள்னு சமைக்க கொண்டு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும்ல நீங்கள் நம்மளை மந்திரி கொடுத்துருவாங்க அடுத்த தலைவர் பதவி கொடுப்பாங்கன்னு பதவிக்கு ஆசைப்பட்டு கொள்கையை அடகு வச்சுட்டு தானே நீங்கள் அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்க அதனால் இன்னுமே நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க டிஎம்கே ஃபைல் ஒன் டூ த்ரீ எல்லாம் இன்னுமே கிடையாது நாங்கள் வந்து திமுக சரணம் அவங்க காலில் விழுந்துட்டோம் இன்னமே அப்படி தான் சொல்லி வந்து ஓட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் நோட்டுக்கு கீழே நீங்கள் போகலைன்னா நான் சொல்லி பண்ணேன் இருந்து நான் வந்து சவால் வருன் அண்ணாமலைக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுங்க நீங்கள் எடுத்துட்டு நீங்க மக்கள்கிட்ட வந்து பாருங்க டெபாசிட் போல சொல்லுங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க சார் இன்னும் நீங்க வந்து சொல்றதெல்லாம் பொறுத்து இருந்து நம்ம பாக்கலாம் ரொம்ப நன்றி